ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்டான உளுந்தம்பருப்பு பச்சரிசியெல்லாம் போட்டு ஒரு இனிப்பு வடை பண்ணலாம். இதை எப்படி டேஸ்டாகவும் சிம்பிளாகவும் இப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு அப்படின்னா கால் கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கணும். பாருங்க, இந்த இனிப்பு வடை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், வெள்ளத்தை வந்து நல்லா இடித்து போட்டிருக்கேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு எடுத்தேன். இப்போ நான் இடித்து போட்ட வெள்ளமும் இதில் 1 டம்ளர் அளவுக்கு எடுக்கிறேன். இனிப்பு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு, அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சுதுன்னா தான் உங்களுக்கு வெள்ளம் வந்து என்னாகும், நல்லா திக்காகும். உங்களுக்கு அதில் போட்டு அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். உளுந்தம்பருப்பு நீத்துட்டு வராது, அதுக்காக அதாவது தண்ணி ஆயிட்டு வராது. அதுக்காக இதை வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுனால இதில் கல் மண் ஏதாவது இருந்தாலும் அடியில் நின்றுக்கும், நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிச்சிட்டிங்கன்னா கம்பிப்பாக ஆயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வடிகட்டிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். பாருங்கள், இதில் வந்து நான் பச்சரிசியும் உளுந்தும் போட்டு நல்லா ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை எப்படி அரைக்கலான்றதை பார்ப்போம். பாருங்கள், என்ன தான் நீங்கள் வந்து கையில் அள்ளி போட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த பருப்பில் ஊற வச்சதில் தண்ணி இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு செய்யும் போது நமக்கு அந்த பருப்பு வடை செய்யும் போது என்னாகும், நீத்துக்கிட்டு வராது. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக உப்பையும் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் பல்ஸில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அரைஞ்சிரும். நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வேணுன்ற தண்ணியோ இல்லை வெள்ளை தண்ணியோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் 2 ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி ஊற்றினேன். இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளை பாக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா காய்ச்சி வச்சதுனால நல்லா கெட்டியாகவே ஆகிடுச்சு. இதில் பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க, மீதி இருக்கிறத பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். அது நம்ம ஊற்றின வெள்ளைப்பாகு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. அந்த அளவு இருந்தாலே போதும், ஏன்னா இந்த இனிப்பே கரெக்டாக இருக்கும் நமக்கு. நல்ல இனிப்பு வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. 10 முந்திரி பருப்பை 2-2 கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும், இதை வந்து நல்லா பொடி பண்ணிடுங்க. பாருங்கள், எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பொடியானதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த வடை மாவை அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் நம்ம போட்டுக்கலாம். வடை சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாவு வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். நம்ம எல்லாமே போட்டுட்டு இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே அடிச்சு பாருங்கள். மீதி இருக்க அந்த பாகு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டீ போடும் போதெல்லாம் 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருக்குது உங்களுக்கு வடை மாவு. இப்போ வடை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்கள், நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா போடுற மாதிரி நல்லா கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுனால எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரம் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிரும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இனிப்பு போண்டா ஒன்று வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக பாருங்கள், நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா மெத்து மெத்தணும், மேலெல்லாம் நல்லா கரக்கரணும். பாருங்கள், மேலெல்லாம் நல்லா கரகரணும், உள்ளெல்லாம் நல்லா மெத்து மெத்தணும். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்குமே இதே மாதிரி இனிப்பு போண்டா நல்லா சூப்பராக வரும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
subscribe பண்ணுங்க மறந்திராம comments பண்ணுங்க thank you for watching ஈரோடு அம்மாச்சி சமையல் thank you